Example 3.30. Find the value of k so that the line 3x plus 4y minus k is equal to 0 is a tangent to x square plus y square minus 64 equal to 0. So nammude aim enna k oda value kandupidikkanum. So given question is paathina or circle koduthuranga avoda circle oda equation x square plus y square minus 64 equal to 0 inda minus 64 equal to irumbodhu plus 64 appo idha namma enna adikkana x square plus y square is equal to 64 endradhu circle oda equation. Next paathina tangent oda equation koduthirukanga. Tangent equation koduthirukanga 3x plus 4y minus k is equal to 0. So idha inda tangent. Tangent adhu eppa solla mudiyum paathina ஒரு சர்க்கிள் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டில் டச் ஆகிட்டு வர்றதான் அது டேஞ்சென்ட். நீங்கள் லைன் இங்கே தான் ட்ரா பண்ண அவசியம் இல்லை. ஸோ இப்படியும் ட்ரா பண்ணலாம், இப்படியும் ட்ரா பண்ணலாம். ஸோ டேஞ்சென்ட்றது சர்க்கிளில் ஏதோ ஒரே ஒரு பாயிண்ட்டில் மட்டும் டச் ஆகிட்டு வரும். ஸோ அதுக்கு பேர் தான் டேஞ்சென்ட். ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் அண்டு டேஞ்சென்ட் ஈக்குவேஷன் கொடுத்து அந்த டேஞ்சென்ட்டில் இருக்கிற கே அன்னோன் அது என்னன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆஃப் ஒன் ப்ளஸ் எம் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா வைஸாக அப்ரோச் பண்ணுறப்போ இருக்கிற அன்னோன் கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கிவன் குவஷன்லேருந்து என்ன பண்ணுறோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் எடுத்துங்க. ஸோ சொல்யூஷன் பார்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சென்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சென்ட். ஸோ குவஷனில் டேஞ்சென்ட்டோட ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3x ப்ளஸ் 4y மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த டேஞ்சென்ட் ஈக்குவேஷனும் y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் c இந்த ஃபார்மெட்டுக்கு இதை மாற்ற போகிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 4y அப்படியே இருக்கட்டும், மற்றதெல்லாம் ஈக்குவல் டு வெளியே ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3x வெளியே வரும்போது மைனஸ் 3x வந்துடும், இந்த மைனஸ் கே வெளியே வரும்போது ப்ளஸ் கேன்னு வந்துடும். ஏன்னா இந்த ஃபார்மெட்டுக்கு நான் எடுத்துன்னு வர போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒய் மட்டும்தான் இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குது 4y இருக்குது. ஸோ இந்த மல்டிப்பிள் ஆஃப் 4 ஈக்குவல் டு வெளியே வரும் டிவைட் வந்துடும். இதிலேருந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3x ப்ளஸ் கே டிவைட் பை 4. இப்போ பாருங்கள் இந்த ஃபார்மெட்டுக்கு வந்திருக்கும். அடுத்த லைனில் போடும்போது அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு இதில் பார்த்தீங்கன்னா இது காமன் டிவைட் 4, இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். என்ன ஆகிடும்னா இது மைனஸ் 3x பை 4 போடலாம் ப்ளஸ் இதை கே பை 4 என்ட்ரி பண்ணிடலாம். முதல்ல பாருங்கள் கரெக்டாக y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் c என்ற ஃபார்மெட்டில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள் இதோட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ கம்பேரிங் y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் c என்ற ஃபார்மெட்டில் இருக்குது. இதிலேருந்து நமக்கு mஓட ஆன்சர் அண்ட் cயோட ஆன்சர் ரிமூவ் பண்ணலாம். ஸோ கம்பேர் பண்ணுற ஒய் ரிமூவ் ஆகிடும். இந்த இதில் எக்ஸோட கோஷன்ட் வந்து எம்ஒய். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு இந்த இதில் எக்ஸோட கோஷன்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 3/4, இந்த இதில் மைனஸ் 3/4. இல்லைன்னா இந்த எக்ஸ் ரிமூவ் ஆகிடும், ரிமைனிக்கிறது எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/4 அண்டு சி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குன்னா கே பை 4. ஸோ ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இந்த இடத்துல எம்மோட ஆன்சரும் அண்டு சியோட ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஞ்சனோட ஈக்குவேஷன்ட்டு தான் செஞ்சுக்கிறோம். ஒன்றும் இதில் சர்க்கிளோட ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த என்ன பண்ணுங்கள் ஈக்குவேஷன் அதை சர்க்கிள் எடுத்துங்க. ஸோ இது இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சம்ஸ் ரிப்பீட்டட் சம் இது. இந்த சம்மும் எக்ஸைஸ் சம்மும் 3.5 ஃபோர்த்து சம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சம், ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஊற்றுறாங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 64 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் 64 ஈக்குவல் ரிமூவ் பண்ணுறப்போ ப்ளஸ் 64 வந்துடும். ஸோ இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. இப்போ என்ன பண்ணலாம் இதோட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ சர்க்கோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வரும். கம்பேர் பண்ணுறப்போ எக்ஸ்கொயர் ரிமூவ் ஆகிடும், ஒய் ஸ்கொயர் ரிமூவ் ஆகிடும், ரிமைனிங் இருக்கிறது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. இப்போ என்ன பண்ணுங்கள் இதோட கண்டிஷன் இந்த ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ சம்மோட ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். அதாவது சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆஃப் ஒன் ப்ளஸ் எம் ஸ்கொயர்ன்றது இதோட ஃபார்முலா. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்னால் இதில் என்ட்ரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் சி ஸ்கொயர் இருக்குது, சியோட வேல்யூனது கே பை 4. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ கே பை 4 ஹோல் பவர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வேல்யூனது 64 இருக்குது வித்இன் த ப்ராக்கெட் ப்ளஸ்
m oda value nengi, minus 3 by 4 inga square nengi, apadu square pandra minus nengi, plus item 3 square pandra 9 4 square pandra 16 apa enna irundhuga 9 by 16 okay ingla? M term square panniten minus plus side is 3 square pandra 9 4 square pandra 16 next pathina mela whole power square irukku then the square ulla varum appo k square pandra po k square and 4 square pandra po namakku 16 vandrum இந்தல 64 அப்படியே வச்சுங்க டிவிஷன் தெரியல எதுமே இல்ல 1 ன்னு அர்த்தம் இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 1 into 16 16 1 into 9 9 அப்போ ஒரு 16 உம் ஒரு 9 உம் ரெண்டையும் நியூமரேட்டர்ல ஆட் பண்றப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் 25 னு வரும் சோ கிராஸ் மல்டிப்ளை பண்றப்போ டிவைட் டம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் 1 into 16 நமக்கு 16 வரும் இப்போ பாத்தீங்கன்னா இத கம்பேர் பண்றப்போ 16 16 ரிமூவ் ஆயிடும் ரிமைனிங் என்ன இருக்குன்னா k ஸ்கொயர் is equal to 64 into 25 னு நம்மளுடைய எய்ம் என்னது K ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் கிவன் क्वेश्चनல K ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க நமக்கு வெறும் K தான் வேணும் பட் இங்க K ஸ்கொயர்ங்கிறது இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு வெளிய இருக்கும் ஸ்கொயர் ரூட்னு வந்துரும் இதுல இருந்து K is equal to சோ ரூட் எடுக்கும் போது பிளஸ் ஆர் மைனஸ் இதுல 64 into 25 னு வந்துரும் இந்த ரூட்ன்ற ரெண்டுக்கும் காமன் அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா K is equal to பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 என்ன கிடைக்கும் நமக்கு 8 னு வந்துரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஆன்சர் என்ன 5 னு வந்துரும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க இதுல இருந்து K is equal to plus or minus 8 5 is equal to 14. So, this is the answer. K answer. That is, K answer is plus 40 or minus 40.